ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நிவீதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பேஜ் நம்ம நைன்டி எயிட் யூனிட் டூ பைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற ஒன்வர்ட்ஸோட எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கார்டீஸ் அண்ட் கோவாடினேட் சிஸ்டம் இஸ் நாட் ஃபாலோட் இன் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் எந்த கார்டிஸ் அண்ட் குவாடினேட் வந்து இதில் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ அப்போ எப்போவுமே வந்து நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும் போது எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற பேஸ் பண்ணி வரணும் சரியா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் போகும்போது வருது இந்த இடத்துல எக்ஸ் ஒய் லை ஆன்டி கிளாக்ஸில் போகும்போது லைனாக வருது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் இங்கே இருக்குது பட் anti கிளாக் வைஸில் வருது எக்ஸ் ஒய் இஸ்எட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்னு உங்களுக்கு என்ன இருக்கு கிளாக் வைஸில் வந்துருக்கு ஸோ அப்போ இது கிடையாது ஆன்டி கிளாக் வைஸ் மோஷனில் போகிறத வந்து கரெக்டான ஒரு குவார்டினேட் சிஸ்டம் ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் ஓகேவா அடுத்தது ஐடென்டிஃபை த யூனிட் வெக்டர் இன் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ யூனிட் வெக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் ஸோ மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கும் போது ரூட் ஆஃப் ஐ வெக் ஐ கேப் அப்படின்னு இருக்குன்னா அதோடய கோஎஃபிஷியன்ட் என்னது ஒன்று ஸோ இப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கேப்போட கோயிஷியன் ஒன் ஸோ ஒன் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்ன்றது ரூட் டூனு வரும் ஸோ அப்போ இது கிடையாது அடுத்தது இந்த வேல்யூவில் பார்க்கும்போது ரூட் ஆஃப் இதனோட இதனோட என்னது ஐ கேப்போட கோய்பிஷியன்ட் ஒன் பை ரூட் டூ ஸோ இப்போ ஒன் பை ரூட் டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஸோ அடுத்தது என்னாகும் இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன் பை ரூட் டூ அப்படின்னு வருது ஸோ அப்போ அதுவும் வந்து எனக்கு யூனிட் வெக்டர் கிடையாது அடுத்தது இந்த வேல்யூ கே கேப் மைனஸ் ஜே கேப் டிவைட் பை ரூட் டூன்னு சொல்லும்போது ரூட் ஆஃப் கே கேப்போட கோய்பிஷன் வந்து ஒன் ஸோ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஜேகே போட வந்து மைனஸ் ஒன் பை ரூட் டூ இப்போ மைனஸ் ஒன் பை ரூட் டூ தி ஹோல் ஸ்கொயர்னு வரும் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ ஒன் இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் டூன்னு மட்டும் வரும் ஸோ இதை எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டூ இந்த சைடு வந்துருச்சுன்னா டூ ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ரூட் த்ரீ பை டூ அப்படின்னு வரும் ஸோ இப்போ இதுவும் வந்து யூனிட் ஃபெக்டர் கிடையாது ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரூட் ஆஃப் ஐ கேப்போட கோயபிஷியன்ட் என்ன வரும் இதை தனித்தனியாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து ஐ கேப் டிவைடட் பை ரூட் டூ ப்ளஸ் ஜே கேப் டிவைடட் பை ரூட் டூ அப்படிங்கிறது வந்துருக்கும் சரியா இப்போ இது ஐ கேப்போட கோய்பிஷியன் வந்து ஒன் பை ரூட் டூ ஸோ அப்போது ஒன் பை ரூட் டூ தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கேப்போட கோய்பிஷியன் வந்து ஒன் பை ரூட் டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா ஸோ ஒன் பை ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன் பை டூன்னு வரும் ஓகே அதாவது ஸ்கொயரும் இந்த ரூட்டை கேன்சிலேட்ஸ்னா ஒன் பை டூ ப்ளஸ் இந்த இடத்துல ஸ்கொயரும் ரூட்டை கேன்சுலேட்ஸுனா ஒன் பை டூ ரூட்டுன்னு வந்திருக்கும் ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கு அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா டூ பை டூனு ரூட்டுன்னு வரும் டூ டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்னுன்னு வரும் ஸோ ரூட் ஒன்னோட வேல்யூ என்னது ஒன் தான் அப்போ எனக்கு இங்கே யூனிட் வெக்டர் வந்துருச்சா ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் டிவைடட் பை ரூட் டூ அப்படிங்கிறது அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் கேனாட் பி எக்ஸ்ப்ரஸ்ட் பை ஸ்கேலாரில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படின்றது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸ்கேலார் அப்படின்னா என்னது எனக்கு டேரெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதா ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மாஸுனால் நம்ம வந்து கேஜியில் சொல்லுவோம் ஸோ அதுக்கு வந்து எந்த விதமான டேரக்ஷனும் சொல்ல போகிறது இல்லை அப்போ இது நம்ம ஸ்கேலரில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் லென்த் வந்து எல் மீட்டர் அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ அதுவும் வந்து எனக்கு வந்து ஸ்கேலார் தான் வெறும் அதில் வந்து எந்த விதமான டேரெக்ஷனுமே இல்லை இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் சொல்லிட்டாங்க வெறும் ஆக்சிலரேஷனாக இருந்துச்சுனா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு டேரக்ஷன் இருக்குது பட் மேக்னிடியூடுன்னு சொல்லும்போது அதோட அதோட எண் மதிப்பு மட்டும்தான் குறிக்கிறாங்க லைக் அதோடய ஸ்கேலார் மதிப்பு மட்டும்தான் குறிக்கிறாங்க ஸோ அப்போ இது கிடையாது இப்போ மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் வி வெக்டர் தான் அதோடய ஃபார்முலா வெலாசிட்டி அப்படின்னு என்னது அதுக்குன்னு ஒரு டேரக்ஷன் இருக்குது அப்போ மொமெண்டம்க்கும் எனக்கு ஒரு டேரக்ஷன் இருக்குது ஸோ கேனாட் பி எக்ஸ்பிரஸ் பை ஸ்கேலானால் இது வந்து டேரக்ஷனும் சேர்த்து வரும் ஸோ அதனால் ஆன்சர் என்னது மொமெண்டம் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு டூ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதோட மாஸ் வந்து எம் ஒன் இன்னொன்னத்தோட மாஸ் எம் டூ அது ரெண்டுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து இருந்து வருது எச் ஒன் ஹெச் டூ அப்படிங்கிற ஹைட்லேருந்து த ரேஷியோ ஆஃப் மேக்னிட்யூட் ஆஃப் மொமெண்டா மொமெண்டாவோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கோ அது வந்து கிரவுண்டை ஹிட் பண்ண உடனே அப்படின்னு கேட்குறாங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்ட்டு இருக்குது அதில் வந்து வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது ஸோ நம்ம அதை எடுத்துக்க போகிறோம் ஏன்னா அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லாமே தான் பிகாஸ் இதில் வந்து டைம் இல்லை ஸோ எனக்கு வந்து டைமை பேஸ் பண்ணி அந்த கொஷனில் வந்து எந்த விதமான ஹிண்ட்டுமே கொடுக்கல அதனால தான் நான் வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து எனக்கு இப்போது மேலேருந்து கீழே போடுறாங்க ஓகேவா எம் ஒன் அப்படிங்கிற ஒரு மாதம் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் எச் ஒன்லேருந்து தூக்கி போடுறாங்க எம் டூ அப்படிங்கறத வந்து ஹெச் டூ அப்படிங்கிறதுலேருந்து தூக்கி போடுறாங்க ஸோ அப்போ எனக்கு வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரேஷியோ ஆஃப் தி மொமெண்டம் கேட்டிருக்காங்க ரேஷியோ ஆஃப் தி மொமெண்டம்னா என்னது பி இஸ் ஈக்குவல் டு எம்இன் வி தான் வந்து மொமெண்டமோட ஃபார்முலா கரெக்டாக பி இஸ் ஈக்குவல் டு எம் மொமெண்டமோட ஃபார்முலா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பி ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் இன்ட்டு வி ஒன் டிவிடட் பை பி டூஇஸ் ஈக்குவல் டு எம் டூ டிவிடட் பை பி டூ அப்படின்றது வருமா அதாவது பி ஒன் பை பி டூ ஸ்கீக்குவல் டு எம் ஒன் இன்ட்டு வி ஒன் டிவைட் பை எம் டூ இன்ட்டு வி டூ அப்படிங்கிறது வரும் இப்போ எனக்கு இந்த வி ஒன் வி டூ அப்படிங்கிறது தேவையில்லை அதனால தான் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் எடுத்திருக்கேன் இப்போ வி ஸ்கொயர் இஸ் இக்குவல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ்ஸாக முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறேன் எனக்கு அந்த வி ஒன் தானே தேவை அதனால் வி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் இப்போ மேலேருந்து கீழே தூக்கி போடுறாங்க அப்படின்றப்ப அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது கிடையாது ஓகேவா அப்படியே தூக்கி போடுறாங்க அவ்வளோதான் அதுக்கு அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும் ஏன்னா ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ ஏ இன்ட்டு எஸ்என்னு அந்த அதனோட ஹைட்டு ஸோ மாஸ் எம் ஒன் வந்து எதுலேருந்து தூக்கி போகிறாங்க ஒரு பர்டிகுலர் ஹெச் ஒன்லேருந்து

But V2 square is equal to 2A H2 So if we take root for both V2 is equal to root of, 2AH2. Root of 2A H2 Now for the momentum of both P1 divided by P2 is equal to M1 divided by M2 so, V1 is equal to root of, the root of 2A H1 V2 is equal to root of 2A H2 The root of 2A and root of 2A will be cancelled So what happens P1 divided by P2 is equal to M1 divided by M2 into root of H1 divided by root of H2 Will it be like ரூட் இருக்கும்ல ரூட் ஆஃப் ஹெச் ஒன் டிவிட் பை ரூட் ஆஃப் ஹெச் டூ அதை எப்படி எழுதலாம் பி ஒன் டிவிட் பை பி டூக்குவல் டு எம் ஒன் பை எம் டூ ரூட் ஆஃப் ஹெச் ஒன் பை ஹெச் டூ அப்படிங்கிறது தான் ஸோ ரூட்டை வந்து காமனாக நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற வேறு இதில் கூட கேட்கலாம் லைக் டைமை கண்டுபிடிங்க அந்த மாதிரி கூட கேட்கலாம் இந்த பேசஸ்லேயே அப்போ இதனோட ஆன்சர் என்னவாக இருக்கும் ஃபோர்த்து இதில் வந்து சி அப்படிங்கிறது தான் இதனோட ஆன்சர் அடுத்தது வந்து ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் இது என்னன்னா இஃப் த பார்ட்டிகல் ஆசை நெகட்டிவ் எலாசிட்டி அண்ட் நெகட்டிவ் அக்சலரேஷன் இட்ஸ் ஸ்பீட் வந்து என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க நம்ம யோசிச்ச உடனே டக்குன்னு டிக்ரீசஸ் அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா இப்போ நெகட்டிவ் வெலாசிட்டினால் எனது ஆப்போசிட்டில் போகுது ஆப்போசிட்டான ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டிக்ரீசஸ்ன்னு தோணும் பட் அதோட ஸ்பீட் வந்து ஆக்சுவலி வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இனிஷியல் ஸ்பீட் வந்து மைனஸ் யூஸிகல் டு மைனஸ் த்ரீ எம்பைஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி இனிஷியல் வெலாசிட்டி வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு டேரக்ஷன் இருக்கும்ல டேரக்ஷனோட தானே சொல்லுவோம் ஸோ அது வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் போகிறனால நான் நான் இங்கே நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துப்பேன் ஸோ ஸ்டார்டிங்கான அந்த ஒரு வெலாசிட்டி வந்து இப்படி வரும் அடுத்தது ஆக்சிலரேஷனும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் தானே சொல்லியிருக்காங்க ஆக்சிலரேஷன் இஸ் இக்குவல் டு மைனஸ் பை எம் பை எஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வருமா ஓகே இப்போ எனக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து சம் கிடையாது ஓகேவா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் எலாசிட்டியில போகுது அப்படின்னா அதனோட ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குமா டிக்ரீஸ் ஆயிருக்குமா ஜீரோ ஆயிருக்குமா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஓகேவா அதுக்கு நான் வெலாசிட்டி அட் டைம் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இது வந்து இனிஷியல் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு டைம்க்கு அப்புறம் வெலாசிட்டி எவ்வளோவா இருக்கும் பர்ட்டிகுலர் ஸ்பீடுக்கு அப்புறம் வெலாசிட்டி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியல் ஸ்பீடெலாம் என்னது வெலாசிட்டியோட மேக்னிடியூட மட்டும் தான் நம்ம ஸ்பீடுன்னு எடுத்துப்போம் கரெக்டாக வெலாசிட்டின்னு இருந்ததுனா இது இந்த மைனஸ் அப்படிங்கிறது அதனோட டேரக்ஷனை குறிக்கிது ஆப்போசிட் டேரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத அதனோட ஸ்பீடை மட்டும் குறி அதோட மேக்னிடியூட மட்டும் குறிக்கிறத நம்ம ஸ்பீடுன்னு எடுத்துப்போம்

இப்போ ஆக்சிலரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் ஃபை எம்பை எஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன ஃபார்முலில் யூஸ் பண்ணலாம் வி இஸ் இக்குவல் யூ பிளஸ் ஏடி இதுதான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி இது இனிஷியல் வெலாசிட்டி இது ஆக்சிலரேஷன் இது வந்து டைம் பிகாஸ் எனக்கு அதெல்லாமே இருக்குல்ல இப்போ டைம் வந்து த்ரீல கண்டுபிடிக்கணும் ஆக்சிலரேஷன் எனக்கு தெரியுது எனக்கு இனிஷியல் வெலாசிட்டியும் எனக்கு தெரியுது கரெக்டாக ஸோ இதில் போட்டு பார்க்கலாம் இப்போ வி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி இவ்வளோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆக்சுவலேஷன் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டைம் எத்தனை த்ரீஸ் இதில் கண்டுபிடிக்கணும் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் திஸ் இஸ் மைனஸ் எயிட்டீன் எம்பைஎஸ் அப்படின்னு வரும் இதுதான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு அதோட ஃபைனல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது இதனோட மேக்னிடியூட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக இதோட மேக்னிடியூடுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும் நெகட்டிவ் வராது வெறும் பாசிட்டிவ் மட்டும் வரும் எயிட்டீன் எம்பைஎஸ் மட்டும் வரும் யோசித்து பாருங்கள் இனிஷியல் ஸ்பீடு எடுத்தது வந்து த்ரீ எம்பைஎஸ்ஸு ஃபைனல் ஸ்பீடை எனக்கு கிடைச்சிருக்கிறது எயிட்டின் எம்பேஸ் அப்போ என்ன இருக்குது எனக்கு ஆக்சுவலி ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு நீங்கள் நார்மலாக ஒரு வேல்யூஸ் எடுத்து நீங்கள் அந்த ஃபார்மல சப்ஸ்ட்ரியூட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்பீடோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் இனிஷியல் ஸ்பீடு இது ஃபைனல் ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது எனக்கு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது ரொம்ப பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான சம் ஒரு வெலாசிட்டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க வெலாசிட்டி வி இஸ் டூ ஐ கேப் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஜே கேப் மைனஸ் நைன் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சிலரேஷன் வந்து டி இஸ் இக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க தென் இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் தான் கேட்குறாங்க டைம் இக்கள் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்வாக இருக்கும்போது அதோட ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க அப்போது எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரியுமா பிகாஸ் இன் வெலாசிட்டி தான் எனக்கு என்னது ஆக்சிலரேஷன் அப்படின்னு வரும் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் இது டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா ஜீரோன்னு ஆகிடும் இதுவும் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா ஜீரோன்னு ஆயிடும் இப்போ டி ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுனா அதை டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரன்ஷேட்டோட ஃபார்ம் என்னது எக்ஸ்பவர் என்ன டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது வருமா அப்போ அந்த டூ முன்னாடி வந்துருச்சுன்னா எனக்கு என்னாகும் டி ஸ்கொயருக்கு பண்ணும்போது முதல்ல

Velocity வந்து இந்த மாதிரி எனக்கு ஈக்வேஷனை கொடுத்துட்டாங்கன்னா just அது வந்து தடவை differentiate பண்ணி வேல்யூஸ்லாம் சப்ஷியூட் பண்ணும் அப்போ ஏதான் இதனோட Thank you for watching தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் Subscribe to my channel Thank you